தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய திருப்பலியானது தேயசோப் சுந்தரசாமி, தேயசோப் ஜெயராக்கினி, தேயசோப் சௌரியப்பன் ஆண்மலைப்பாட்டிற்காகவும், மைக்கேல் தாமஸ் சந்தனசாமி ஞானம்மாள் ஆண்மலைப்பாட்டிற்காகவும், சந்திரா ஞானசாமி மூன்றாம் ஆண்டு நினைவு ஆண்மலைப்பாட்டிற்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் ரட்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்றளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமை. அருள்மிக பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரை தூய மரியை, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நன்மைகள் நாமே அடைவோவாரில் நன்மைகள் செய்த இறைவனுக்கு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் அன்னையினுடைய நாளை நாம் சிறப்பிக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்னை இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையினால் எதையும் கண்டு அஞ்சாதவளாக, பயம் கொள்ளாதவளாக, எதையும் துணிந்து செய்கின்ற மனதிடம் கொண்டவளாக நம்முடைய அன்னை தன்னுடைய வாழ்விலே இருந்திருக்கின்றார்கள். எனவே நாம் நம் அன்னையை போன்று இறைவன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையினால் நம்முடைய வாழ்வில் வருகின்ற அச்சத்தையும் பயத்தையும் அறவே நீக்கியவர்களாக வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். எனவே நம் அன்னையை போன்று
இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த நம்பிக்கையின் வழியாக நம்முடைய வாழ்வில் வரும் அனைத்தையும் எதிர்கொள்ள நாம் மனதிடம் கொண்டவர்களாக இருக்க வர வேண்டி இந்த வழியிலே நாம் தொடர்ந்து இணைவோம். இந்த வழியானது இங்கே குழுமியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய ஊரின் வளர்ச்சிக்காகவும் இந்த வழியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறுநிகழ்வுகளை கொண்டாடு நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் எண்ணி அதற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மஞ்சாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, அமைதியும் உண்டாகுக, புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு வராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம், உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி அருள்கின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகில் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே, உலகில் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே, தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் நீது இறங்குவே, ஏனெனிலே கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர்,
ஆட்சியில் உள்ளவ நீரே ஆமே. ஜெபிப்புமாக இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரியும். உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மஞ்சாடுகின்றோம். முதல் வாசகம். நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி நிறைந்தவர்களுமான எழுவரை தேர்ந்தெடுத்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1-7 வரை. அந்நாள்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைமென்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினார். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கானோர், தீமோன், பர்மானா, யூதாம் தழுவிய அந்தியோக்கியா, நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தையை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகி கொண்டே சென்றது. குருக்கள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
அவள் மறப்பாளோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே அதிகாரம் ஆறு உயிருள்ள இறை வார்த்தைகள் 16-21 முடிய. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையில் உள்ள கப்பர்நாகமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெரும் காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதை கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே புகழ். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பார்த்து 10 நாள் ஆகுது, எல்லாம் கண்ணுக்குள்ளே இருக்கிறீங்க. இன்று காலை 4 மணிக்கு தான் நான் வந்து பாண்டிச்சேரியில் இறங்கினேன். எங்கள் கண்ணயர்ந்தால் உங்களை எல்லாம் காண முடியாதோ என்று எண்ணிக்கொண்டு இன்னும் கண் மூடாமல் உங்களை காண்பதற்காக, இந்த திருப்பலியின் வழியாக உங்களை சந்திப்பதற்காக வந்ததில் மற்றற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு அரசன் கொடுங்கோல் குணம் கொண்டவனாக கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்தான். அவன் தான் யாரையெல்லாம் விரும்பவில்லையோ அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து அதன் வழியாக அந்த மரண தண்டனை நிறைவேற்றுவதை பார்த்து அவன் தன்னுடைய வாழ்வில் ரசித்தவனாக தன்னுடைய வாழ்வில் இருந்தான். அவ்வாறு அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த வேளையில் எந்த ஒரு குற்றமும் எந்த ஒரு குறையும் செய்யாத ஒரு இளைஞனை அந்த அரசன் பிடித்து அவனுக்கு மரண தண்டனை விதித்தான். உடனே அந்த இளைஞனுடைய பெற்றோர்கள் அரசனை அண்டி வந்து தங்களுடைய மகனுக்காக அவனிடம் கெஞ்சி இறைஞ்சினார்கள். எங்களுடைய மகனை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று இறைஞ்சினார்கள். அரசன் எல்லளவும் அவன் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வர மாட்டான் என்பதனை அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தாலும் தங்களுடைய மகனுக்காக அந்த அரசனிடத்திலே அந்த பெற்றோர்கள் இறஞ்சி தங்களுடைய மகனை விடுவிக்குமாறு அவர்கள் வேண்டி நின்றார்கள். அரசனுக்கு அந்த இளைஞனை விடுவிக்க மனமில்லை. இருந்தாலும் வித்தியாசமாக
இந்த இளைஞனுக்கு கொலை தண்டனை மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று அவன் விரும்பினான். எனவே அந்த இளைஞனுடைய பெற்றோர்களுக்கு ஒரு நிபந்தனை விதிக்கின்றான். என்ன நிபந்தனை? அரசவையிலிருந்து உங்களுடைய வீட்டிற்கு ஒரு ஆட்டை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அந்த ஆடு உங்களுடைய வீட்டிற்கு வந்து சேர்வதற்கு முன்பாக அரசவையிலே அரண்மனையிலே எடை போடப்படும். ஒரு மாதம் அந்த ஆடு உங்களுடைய வீட்டிலே இருக்கும். அந்த ஆட்டிற்கு தேவையான அத்தனை உணவுப் பொருட்களும் அரண்மனையிலிருந்து உங்களுடைய வீட்டிற்கு வரும். ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை எடை போடுகின்ற பொழுது அந்த ஆடு அரண்மனையில் என்ன எடை போடப்பட்டதோ அதே எடை அந்த ஆடு இருக்க வேண்டும். அது கூடினாலும் குறைந்தாலும் உங்களுடைய மகன் கொல்லப்படுவான் என்று அரசன் ஒரு நிபந்தனை விதிக்கின்றான். இது சாத்தியமற்ற ஒன்று என்று அந்த பெற்றோர்களுக்கு தெரிந்தாலும் அரசனுடைய நிபந்தனை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏனென்றால் தங்களுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. ஒரு மாதம் கழிந்தது. அந்த ஆடானது எடை போடப்பட்டது. அரண்மனையில் எவ்வளவு எடை போடப்பட்டதோ அதே அளவுதான் இருந்தது. அரசனுக்கு ஒரே ஆச்சரியம். தன்னுடைய அரண்மனையிலிருந்து ஆட்டுக்குரிய அத்தனை உணவுப் பொருட்களும் போஷாக்கான சத்தான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. எவ்வாறு இந்த ஆடு எடை கூடாமல் அதே அளவுக்கு இருக்கின்றது என்று அவன் அந்த பெற்றோர்களை வினவினான். எப்படி ஆடு எடை கூடாமல் இருக்கும், இருக்குமா? உடனே அந்த பெற்றோர்கள் கூறினார்கள், அரசே, ஆட்டை கட்டி அதற்கு நாங்கள் நீங்கள் கொடுத்த உணவுப் பொருட்களை போட்டோம். அது மட்டுமல்லாமல் அந்த ஆட்டிற்கு முன்பாக ஒரு ஓநாயை நாங்கள் கட்டி வைத்தோம். எனவே ஆடு ஓநாயை கண்டு பயந்து பயந்து இருந்தது. தனக்கு வேண்டிய உணவை மட்டும் அது உட்கொண்டது. எனவே ஆடு எடை கூடாமல் அப்படியே இருந்தது என்று அவர்கள் கூறினார்களாம். அரசன் ஏற்றுக்கொண்டான். தான் விதித்த நிபந்தனைகளில் இவர்கள் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் என்பதற்காக அந்த இளைஞனை விடுவித்தானாம். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அந்த இளைஞனுடைய பெற்றோர்கள் அச்சத்தினால் பயத்தினால் அவர்கள் நடுங்கியிருந்தார்கள் என்றால், அரசன் விதித்த அந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த இளைஞன் இறந்திருப்பான், கொலை செய்யப்பட்டிருப்பான், மரண தண்டனை அந்த இளைஞனுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஆனால் அச்சம் பயம் எதுவும் இல்லாமல் அந்த பெற்றோர்கள் அந்த அரசனுடைய நிபந்தனை ஏற்றுக்கொண்டதனால் தங்களுடைய மகனை அரசனுடைய பிடியிலிருந்து அவர்களால் விடுவிக்க முடிந்தது. இறை நற்செய்தியில் நாம் பார்த்தோம் என்றால் சீடர்கள் இருளை கண்டு அச்சம் கொண்டவர்களாக பயம் கொண்டவர்களாக தங்களுடைய வாழ்வில் இருந்திருக்கின்றார்கள். நாமும் இந்த சீடர்களை போன்றுதான் நம்முடைய வாழ்விலே இருளை கண்டு அஞ்சுகின்றவர்களாகவும் பயப்படுகின்றவர்களாகவும் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். எந்த ஒரு மனிதன் அச்சமும் பயமும் கொள்கின்றானோ அவன் தன்னுடைய வாழ்விலே எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காண முடியாது என்று லத்தீன் பழமொழி கூறுகின்றது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற அச்சத்தையும் பயத்தையும் அறவே வேறு இருக்கின்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க இழைக்கப்படுகின்றோம். இந்த அச்சத்தின் பயத்தின் வழியாகத்தான் எதை வேண்டுமானாலும் நம்பக்கூடிய ஒரு மூடர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் மாறிவிடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து பல்வேறு சபை குழுக்களாக அங்குமிங்குமாக அழிந்து கொண்டிருக்கின்ற பிரிவினை சகோதர சகோதரிகள் அச்சமூட்டுகின்றவர்களாக பயமூட்டுகின்றவர்களாக இருள் என்கின்ற சாத்தானை கொண்டு மற்றவர்களை அடக்கி ஆளுகின்றவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய தந்தையினுடைய தூய ஆவியினுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்துவதற்கு பதிலாக பில்லிசூனியம் கட்டு ஏவல் சாத்தான் என்று அந்த இருளை அவர்கள் மையப்படுத்துகின்றார்கள். எனவே அச்சத்தின் காரணமாக பயத்தின் காரணமாக நம்மவர்கள் பல பேர் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளாமல் சாத்தானின் மீது நம்பிக்கை கொள்கின்றவர்களாக தங்களுடைய வாழ்வில் இருந்து கொண்டிருக்கின்றான். எந்த ஒரு மனிதன் அச்சத்தினாலும் பயத்தினால் மாட்கொள்ளப்படுகின்றானோ அவன் எளிதில் எதை வேண்டுமானாலும் நம்பக்கூடியவனாக தன்னுடைய வாழ்வில் மாறிவிடுகின்றான். எனவேதான் நம்மவர்கள் சிலரை அவர்கள் பயமுறுத்துகின்ற பொழுது அச்சுறுத்துகின்ற பொழுது அவர்கள் மற்றவர்கள் மீது நம்பிக்கை கொள்கின்றவர்களாக இறைவன் மீது நம்பிக்கையற்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள். எனவே இறைவனுக்கு நாம் ஒவ்வொருவரும் நன்றி கூறுகின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால்
அச்சம் பயம் நம்மை ஆட்கொள்ளாமல் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக கத்தோலிக்க விசுவாசத்தில் அனுதினமும் நிலைத்திருக்கின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், நம்மை வழி நடத்துகின்ற நம்முடைய தாய் அன்னை மரியாள் அச்சமும் பயமும் இல்லாதவளாக தன்னுடைய வாழ்வில் இருந்திருக்கின்றார். இறைவனுடைய திட்டத்தை ஏற்றவுடனே இறைவன் தன்னுடைய வாழ்வில் அவர் அனைத்தையும் செயலாற்றுவார். அவருடைய விருப்பம், அவருடைய திருவுளம் நிறைவேற எதையும் நான் சந்திக்க தயார் என்று அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார். கருவறை முதல் கல்லறை வரை அன்னை மரியாள் இறை பிரசன்னத்தில் வழிநடந்தவளாக, இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையினால் உந்தி தள்ளப்பட்டவராக, இறை நம்பிக்கையினால் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அத்தகைய ஒரு தாயினை நம்முடைய பாதுகாவலையாக நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே இந்த பூச்சாட்டி காட்டுகின்றவர்களை எல்லாம் நாம் அப்புறம் தள்ளிவிட்டு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றவர்களாக அச்சத்தையும் பயத்தையும் அறவே வேறறுத்து இறைவனால் நாம் உந்தி தள்ளப்படுகின்றவர்களாக, இறைவனால் வழிநடத்தப்படுகின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்னை மரியாளை வழிநடத்திய அதே இறைவன் நம்மையும் வழிநடத்த வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே மஞ்சாடவும், அன்னை மரியாளை போன்று இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அனுதினமும் இறை உறவில் வளர நாம் முயற்சிப்போம். ஆமேன். பலியனையனை தருவேன், உன் பலியில் இணைத்தேன், பகிர்தலில் நாளோ வளர பணிந்தே எனை தருவேன், பலியனையனை தருவேன், உன் பலியில் இணைத்தேன். வாழ்வது நான் அல்ல எந்த நீசுவே வாழ்கின்றேன், எந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். வாழ்வது நான் அல்ல எந்த நீசுவே வாழ்கின்றேன், எந்த உடல் பொருள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் சூழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நம் நன்மைக்காகவும் உமது கைன்ற பலி ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே இறைவா,
புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் மக்களிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மஞ்சாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எனாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் எழிட்ட நாள் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மதுமாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே போற்றி 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 போற்றி, ஆற்றலும் ஆட்சியுமான அன்பு தெய்வமே போற்றி 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 போற்றி. வானம் பூமியாவும் உந்தன் மாண்பில் ஓங்குதே, உன்னதங்கள் எங்குமே போற்றி போற்றி. பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே, உன்னதங்கள் எங்குமே போற்றி 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 போற்றி. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்ற ஆடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக்கிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமாறு உமது இறப்பினையறிக்கையிடும் என்றும் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆக்கவே ஆண்டவரே, உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் இன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம் கனிய திரு உளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மோடு உப்புறமாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் முது திரு அவையை சிறப்பாகும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது மாட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடும் அது மாற்றியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையின் உமது பெயர் தூயது என போற்ற பெருகே, உமது ஆட்சி வருகே, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகே. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியாள் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியோ வல்லமையும் மாட்சியும் என்றென்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், ஏன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர் தாண்டவர் வழங்கிய அமைதியை அறிவித்து மகிழ்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திறத்தம் ஒன்றாக முடிவில்லாம் வாழ்வளிப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாகத்துவம் திருவுடல் திறத்தமே இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய வாழ்வில் அச்சத்தையும் பயத்தையும் அறவே நீக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே அந்த அழைப்பை ஏற்று இந்த திருவிருந்தலை பங்கெடுக்க வந்திருக்கின்ற
நீங்களும் நானும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து
ஆகி ஓடி சென்று விட்டோம். அழைக்க பெற்றோர் விருந்து கொண்டு அன்பின் அரசில் நுழைந்திடுங்கள். உள்மனதை நீர் மாற்றிடுவீரே, ஆண்டவரை ஏற்றிடுவீரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார் விரைந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார் விரைந்து வாரும் ஏழை நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரிரோ நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரிரோ நண்பரே. நீர் பகிரவாரிரோ நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார் விரைந்து வாரும் ஏழை நிற்பவரே, எங்கள் பாதுகாவலியே, ஜெயராகினி தாயே, நன்றியால் என்றும் அரவணைப்பாணியே, உலகில் அமைதியையும் இவ்வொருமையையும் வேலை வாய்ப்பினையும் திருமண வரங்களையும் குழந்தை பேட்டினையும் பெருமதத்தின் ஒற்றுமையையும் மாணவ மாணவிகளுக்கு நல்லறிவும் சிந்தனையும் தேவ அழைச்சலும் அளித்து சிறந்த ஊராய் விளங்கிட வரம் தாரும் தாயே, இயேசுவின் தாய் மரியே, ஜெய ஜெய ராக்கினியே,
உமக்கும் திருமகனேசுவுக்கும் பணிந்தவளாய் வாழ்வே. பரமருளும் தாயே, புனிதம் நிறைந்த உழவர்களை ஜெயராக்கினி தாயே, ஆமேன். உழவர்களை பாதுகாக்கும் பொழுது ஜெயராக்கினி தாயே, எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதித்திடும் புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊரில் வளம் சேர்க்கும் புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் நிலங்களின் சொத்துக்களையும் காக்கும் புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோய்களையும் மன குழப்பங்களையும் போய்க்க ஆதரிக்கும் அருளிலே புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பல புரியும் புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் இளைஞர்களையும் இளம் பெண்களும் ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொண்டிருக்கும் புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊரின் எல்லா மக்களின் நேவலத்தை நோக்கி வழிந்து கொண்டிருக்கும் புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊரில் கடன் சுமையாலும் குடும்ப பிரச்சனையாலும் அழகழிக்கப்பட்டு வாழ வருந்த மக்களை விழுந்து விடுவித்து வளமான வாழ்ந்து வந்து பாதுகாக்க வேண்டுகிறோம் புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊரிலிருந்து வெளிநாடு சென்று வேலை செய்யும் உம் அன்பு மக்களை எப்பொழுதும் அரவணைத்து பாதுகாக்க வேண்டுகிறோம் புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊர் வழியாய் பயணம் செய்கின்ற அனைத்து மக்களையும் விபத்திலிருந்து பாதுகாக்க வேண்டுகிறோம் புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தந்தை கருதுகளுக்காக நம் குருக்கள் அனைவரும் கருதுகளுக்காகவும் இத்திருப்பணியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருடைய கருதுகளுக்காக மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை முது பெயர் தூயதன போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதே இப்பொழுது நின்றிருப்பதாக, ஆமேன். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மறைந்த மண்ணின் மைந்த தந்தை அலோன்சோ ஆரோக்கியதாஸ் பணியாற்றிய எஸ்விடி சபையிலிருந்து அழைப்பு, இறை அழைத்தல் கான அழைப்பு அழைப்புதல் அனுப்பப்பட்டிருக்கின்றது. எனவே நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அலோன்சோ ஆரோக்கியதாஸ் பணியாற்றிய அந்த சபையில் சேர்ந்து பணியாற்ற விருப்பமுள்ள இளைஞர்கள் தயவுசெய்து முன்னால் வந்து இந்த இறையழுத்தல் முகாமில் கலந்து கொள்ள அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். நானும் ஒரு 2 மாதமாக கத்தி கூப்பாடு போட்டு பார்க்குறோம். இது வரைக்கும் யாரும் ஒரு பேர் கூட நாங்கள் போய் பார்த்துட்டு வரேன்னு கூட சொல்கிறதுக்கு ஒரு நாதி இல்லாமல் நம்முடைய ஊர் இருக்கின்றது. ஒரு 10 குருக்கள் 10 கன்னியர்கள் இருந்தால் உழவர் கரை முழுவதுமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊராக மாறி வருவதை உங்களால் உணர முடியும். எனவே தயவுசெய்து உங்களுடைய இல்லத்திலிருந்து ஒருவரை குருவாகவோ அல்லது அருட்சகோதரியாகவோ நீங்கள் மாற்ற முடியுமென்றால், உருவாக்க முடியுமென்றால், இறைவனுடைய ஆசிரால் நிரப்ப பெற்ற பெற்றோர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளையை நீங்கள் அந்த இறை அழுத்தலுக்கு அனுப்பிவிட்டு அனுதினமும் அவருக்காக ஜெபிக்கின்ற ஒரு பணியில் நீங்கள் ஈடுபடுகின்றவர்களாக உங்களுடைய வாழ்வில் இருப்பீர்கள். எனவே பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி இந்த இறை அழுத்தல் முகாம்களில் கலந்து கொண்டு குருக்களாகவும் கன்னியர்களாகவும் அவர்கள் மாற அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆசையை தூண்ட வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை என்பதனை உணர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை இந்த இறை அழுத்தல் முகாம்களில் கலந்து கொள்ள தாராளம் மனதோடு இறைவனுக்கு நீங்கள் அர்ப்பணிக்க உங்களை அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். வேறு என்னச்சும் செய்தி இருக்குதா? இருக்குதா? அனைவரும் இறுதி ஜபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மஞ்சாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள்
சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தாண்டவர் வழங்குகின்ற அமைதியில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவாவுமக்கே நன்றி. மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேட மாந்தரை தேற்றி காத்திடும் குந்தனல் வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேட மாந்தரை தேற்றி காத்திடும் குந்தன வரங்கள் என்று தேடினோம். உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடன் இருந்து காத்து வருகின்றான். என் இறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடன் இருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்த முந்தன் பாதத்தில் கையும் கண்ட தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்த முந்தன் பாதத்தில் ஜெயம் கண்ட தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேட மாந்தரை தேற்றி காத்திடும் குந்தனர் வரங்கள் என்று தேடினோம். குந்தனர் வரங்கள் என்று தேடினோம். குந்தனர் வரங்கள் என்று தேடினோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.